வாசகர்களே, விகடனின் அனைத்து இதழ்களையும் கட்டணமில்லாமல் ஒரு மாத காலம் வாசிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, D43 படத்தை பத்தி தான். இந்த படத்தை வந்து கார்த்தி நாயன் வந்து இயக்குறாரு, சத்யஜோதி தயாரஞ்சன் வந்து தயாரிக்கிறாரு, ஜிவிபி வந்து மியூசிக் பண்றாருன்றலாம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இது போக வந்து வேற என்ன தகவல் எல்லாம் வெளியே வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, பிரசன்னா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரு அப்படின்றது ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து படத்துல வந்து யாரு ஹீரோயின் அப்படின்றது இன்னும் அவங்க சொல்லவே இல்லை. சரி, வந்து நீ விசாரிச்சு அது ஒரு அப்டேட்டா கொடுத்துடலாம் அப்படின்றக்காக நம்ம வந்து சில பேர்ட்ட கேட்கும் போது, சில பேர் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாஃபியா படத்துக்கு முன்னாடியே இந்த படத்தோட கதையை வந்து தனுஷ் கேட்டுட்டு தயாரிப்பாளரும் கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டாங்க. மாஃபியா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மாஃபியா படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ மாஃபியா படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் வந்து படத்தோட ரிசல்ட் வந்து ரொம்ப மிக்சராக வந்தனால, ஸோ கொஞ்சம் தயாரிப்பாளர் சைடும் நடிகர் சைடும் வந்து ஸ்கிரிப்டை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷூட்டிங்கு போகலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம காஸ்டிங் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால, அதுக்கப்புறம் தான் கார்த்தி நாராயண் வந்து இப்போ இந்த வைரஸ் எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல, வெளியான வைரஸ் படத்துல இருந்த ரைட்டர்ஸ கூப்பிட்டு, சோ தயாரிப்பாளரும் நடிகரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் சோ இந்த ஸ்கிரிப்ட் ஒன்னு கொஞ்சம் மெருகேற்றலாம் அப்படின்னு அந்த எழுத்தாளர் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். சோ அவங்க மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கேரக்டருக்கான வெயிட்டேஜ் வந்து சில கேரக்டருக்கு கூடும் குறையும் இல்ல. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்ற நடிகர் நடிகைன்னா யாரு, முக்கியமா படத்தோட ஹீரோயின் யாரு அப்படின்றது எல்லாமே அவங்க இனிமேல்தான் பிக்ஸ் பண்ணுவாங்களாம். சோ அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இனிமேல் தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு தகவல் விசாரிக்க போய் வேற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு D43 அப்டேட் தானே அப்படின்றனால இப்போ நம்ம இந்த அப்டேட் இன்னைக்கு சொல்லிட்டோம். ஸோ அடுத்து இந்த படத்தை பத்தி வேற என்ன தகவல்கள்லாம் வருது, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அந்த படத்துக்கு கமிட் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இன்டர்நெட் நாளை படத்துடைய சீக்வல், அதாவது இன்டர்நெட் நாளை 2 படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த மாதிரி அந்த படத்துல ஒர்க் பண்ண அசோசியேட், அதாவது ரவிக்குமார் ஒர்க் பண்ண அசோசியேட் கார்த்திக் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றது இருக்குன்னு தெரியும். ரவிக்குமார் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் சிவி குமார் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல விஷ்ணு கருணாகரன் இவங்க ரெண்டு பேரை தவிர மத்தவங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்க, அதுல மியா ஜார்ஜ் நடிச்சிருப்பாங்க, இதுல வேற எந்த ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்றத இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராம இருந்துச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஷூட்டிங் இதுக்காக, ஏன்னா விஷ்ணுக்கு பயங்கரமான லைன் அப்லாம் இருந்ததுக்கு அப்புறம் அந்த டைம்ல தான் கார்டன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப எஃப்ஐஆர் எல்லாம் போயிட்டு இருக்கல. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் இருந்துச்சு. இப்ப என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த குவாரண்டைன் லீவ் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை பயன்படுத்தி அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை வந்து முடிச்சுட்டாரா நம்ம ரவிக்குமார். ஏன்னா வந்து அயலான் படத்தோட ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது போக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் சைட் பை சைடா போயிட்டு இருக்கு, ஏன்னா அது நிறைய சிஜி ஒர்க் இருக்குனால இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கேப்ல ஷூட்டிங் எல்லாம் நடக்காது இல்லையா, அதனால வந்து இன்டர்நெட் நாளை 2 படத்துக்கான அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்ல தான் இருந்திருக்காரு ரவிக்குமார். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சான், அது எப்படி எப்படிலாம் அது வரும் அப்படின்றத நாட்டெல்லாம் பிடிச்சி எழுதிட்டாரு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டிராஃப்டை ப்ரொடியூசருக்கு அமைச்சிட்டாரு ரவிக்குமார். ப்ரொடியூசர் நம்ம சிவிக்குமார் திருப்பம் என்டர்டைன்மெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை வந்து சிவிக்குமார் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பார்க்கும்போது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ணி மெருகேற்றினாரு அப்படின்னா, இன்டர்நெட் நாளை மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அந்த படம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஃபைனல் ஆகி ஃபைனல் ஆயிடுச்சு, ஃபைனல் டிராஃப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிராஃப்டா அமைச்சிருக்காரு ஃபைனல் டிராஃப்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ண அசோசியேட் கார்த்திக் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ ஏற்கனவே அந்த சிங்க் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அவர் எதனால செஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் ஈஸியாக கேரி பண்ணி மேக்கிங்ல கொண்டு வந்துருவாரு. ஸோ யார் இதுல ஹீரோனா நடிக்கிறா, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் எப்போ போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து இந்த கொரோனானால தனித்தனியா உட்காந்து ஸ்கைப்ல ஷோ பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி மாஸ்டர் டீமுமே வந்து இப்போ வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்றனால வேற வேற இடத்துல இருந்து வீடியோ கால் மூலமா பேசியிருக்காங்க. அந்த போட்டோவை வந்து நேற்று மாளவிகா மோனம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, பயங்கர வைரல். ஸோ வந்து என்ன அப்படின்னா, யார் யார் இந்த வீடியோ கால் இணைஞ்சிருக்கா அப்படின்னா, தளபதி அனிருத் மாளவிகா மோனன் அப்புறம் இந்த படத்தோட லைன் ப்ரொடியூசர் ஜெகதீஷ், 4 பேருமே இந்த வீடியோ காலில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்ன பேசினாங்க அப்படின்றது தெரியல, பட் இருந்தாலுமே அந்த ஒரு போட்டோ வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. எப்படி நம்ம வந்து இப்படி தனித்தனியாக பேசிட்டு இருக்கோமோ அவங்க பேசியிருப்பாங்க போல, என்னப்பா டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு, எடிட் போயிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் எப்படி கேட்டிருப்பாரு போல, ஜெகதீஷ் கிட்ட அவரும் எல்லாம் முடிஞ்சிருச்சுனா நம்ம போயிட்டு இருக்கு, அவர் இவங்க இந்த பக்கம் மாலோக்கிய அடுத்த படம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கேட்டிருப்பாரு போல. ஸோ அவ்வளோ ஜாலியாக வந்து ஒரு உரையாடல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் RRR படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா,
சோ அது வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த மோஷன் போஸ்டர் எல்லாம் விட்டுருந்தாங்க. ரத்தம் ரணம் ரௌத்ரம் அதான் டைட்டில். ட்ரிபிள் ஆர் அப்படின்றது காமனான பேர் எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். சோ படம் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அதான் 8/2021 ஜனவரி 8 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ரெண்டு பேருக்கான லுக் வந்து கிட்டத்தட்ட நேற்று நம்ம அந்த மோஷன் போஸ்டர் பத்தி பேசும்போது ஒருத்தர் நெருப்பாகவும் ஒருத்தர் நீராகவும் வந்திருந்தாரு. இப்ப என்னன்னா படம் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்றாங்களே, பாகுபலி படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்றது தமிழை பொறுத்தவரையில அதோட வசனம் தான். சோ பிரபாசர், ராணா, அனுஷ்கா, தமன்னா, நாச, சத்யராஜன் சொல்லி குறிப்பா ரம்யா கிருஷ்ணன் எல்லாருடைய கேரக்டருமே வந்து அவங்க பேசின அந்த வசனங்களும் அவங்க அந்த உச்சரிப்பு தான் வந்து படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி ட்ரிபிள் ஆர் படத்துக்கான அந்த தமிழ்ல வசனம் எழுதுறதுக்கான வேலைகளும் வந்து போயிட்டு இருக்கு. அதுலதான் வந்து இந்த குவாரண்டைன் லீவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு மதன் காக்கி அப்படின்றது நமக்கு தெரியுது. சோ நம்மளோட இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு அந்த கிளிக்கு பத்தின அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது. சோ இந்த படத்தை பொறுத்தவரை பாகுபலி பொறுத்தவரை ரெண்டு லாங்குவேஜ்ல சைமல்டேனியஸா தான் அது டைலாக்ஸ் எழுதணும். ஆனா தெலுங்குல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வரும், அதுதான் நான் வந்து தமிழ்ல மாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அந்த வேலை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும் போல. சோ ராம் சரண், ஜூனியர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேருமே வந்து டப்பிங் கொடுக்கும்போது மேக்ஸிமம் அவங்களோட ஓன் வாய்ஸ்ல தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி லிப்ஸிங்காவது தமிழ்ல வந்து பேசணும் இல்லையா, தமிழ் ஷாட்ல எடுக்கும்போது அந்த தமிழ் டைலாக்லாம் இப்பயே கொடுத்து அவங்க ரெண்டு பேருமே வந்து எப்படி உச்சரிக்கிறாங்க, இது இப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி அதுக்கான வேலைகளை தான் போயிட்டு இருக்கு. சோ எப்படி மாஸ்டர் பாட டீம் வந்து வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி இங்க ஒரு வீடியோ கால் கிரியேட் பண்ணி அது ராஜமௌலி, மதன் கார்கி, மியூசிக் டைரக்டர் கீரவாணி, நம்ம ஜூனியர் என்டிஆர் இவங்க 4 பேரும் வந்து அந்த வீடியோ கால் பேசியிருக்காங்க. அந்த பேசும்போதே வந்து அந்த கையில வந்து தமிழ்ல எழுதியிருக்க தமிழ் டைலாக் பேப்பர் வச்சிருக்காரு நம்ம ஜூனியர் என்டிஆர். ஸோ ராஜமௌலியும் மதன் கார்கி சேர்ந்து எப்படி அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அவங்க வந்து சின்ன ஒரு சூப்பர்விஷன் மாதிரி பண்ணிருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் வந்து தமிழ்ல பேசுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கூடவே கீரவாணி வந்து இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் இல்லையா, ஸோ என்ன மாதிரி பேசுறதுக்கு என்ன மாதிரி பிஜிஎம்லாம் போடலான்னு சொல்லி யோசிச்சு பரணும் அவரும் வந்து லைன்ல இருந்திருக்காரு. ஸோ ராம் சரணுக்கு பிறந்த நாள் வேற, ஸோ அதனால இந்த ஆட்டத்தில் அவர் சேர்க்கல ஏற்றிருக்கு. ஸோ அதனால இவங்க 4 பேரும் இந்த தமிழ் வசனங்களை பத்தின விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. மதன் காரிக்கு வந்து இந்த கேப் வந்து சூப்பரா பயன்படுத்தி ட்ரிபிளாருக்கான வேலைகளை இதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் படம் வந்து சட்டு சட்டுன்னு அடுத்தடுத்த வேலைகள்லாம் போய் 8/2021 நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெயிலர்லயே வரும், பார்த்துருவோம். இந்த கொரோனா சமயத்துல வந்து நம்ம கோலிவுட்டு ஸோ ஷூட்டிங் எதுவுமே இல்லாம போஸ்ட் ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்து இருக்காங்கல்ல எல்லாருமே. ஸோ அந்த சமயத்துல வந்து நம்ம இயக்குனர் விசுவோட மரணம் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஸோ அவரோட இறப்புக்குமே அவரால் நிறைய பேரால் போக முடியல. ஏன்னா வந்து அவர் படங்கள் நடிச்சவங்களா இருக்கட்டும், இல்லை அவர் மூலயமா உதவி பெற்ற பல ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ அது யாருமே அவங்க அவர் இறப்புக்கு போக முடியல அப்படின்றது மிக வருத்தமாவே அவங்க சோசியல் மீடியா பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இவரோட மறைவு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருந்தாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நேத்து வந்து நம்ம நடிகரும் டாக்டருமான சேதுராமன் வந்து மாரடைப்பால இறந்திருக்காரு. ஸோ அவரோட மரணம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா வந்து அவருக்கு ஒரு 37 வயசு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. 2 வயசுலதான் ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவர் வந்து ஹேர் அப்புறம் ஸ்கின் ரெண்டுக்குமே வந்து அவர் மருத்துவராகவும் இருக்காரு. கண்ணால் எடுத்துன ஆசையா படம் மூலயமா நடிக்க வந்தாரு. அப்புறம் வந்து வாலிபராஜா, இப்ப சக்க போட்டு போடுறாஜால கூட சந்தானம் கூட நடிச்சிருக்காரு. ஸோ சந்தானத்தோட நெருங்கிய நண்பர் அவரு. ஸோ அவர் தான் அவர் சினிமாவுக்கும் கூட்டு வந்திருக்காரு. ஸோ வந்து இப்ப ரெண்டு சில படங்கள் நடிச்சவரு. அது மட்டும் இல்லாம மருத்துவத்துறையிலுமே ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. ஸோ பல இன்டர்வியூஸ் கூட அவர் கொடுத்திருந்தாரு ஸ்கின்னை பத்தி, ஹேரை பத்தி எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத. ஸோ வந்து அவரோட இறப்பு அப்படின்றது வந்து ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்தது பல பேருக்கு. இப்போ வரைக்குமே பல பேர் வந்து ஷாக்கிங்கா தான் அதை வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று இரவு வந்து அவரு நெஞ்சு உழைக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஸோ கூட்டு போய் அங்க வந்து அவர் சிகிச்சை பலன் இல்லாம இறந்துட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கொரோனால இருந்து எப்படி வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும், வீட்டுக்குள்ளே எப்படி வந்து நம்ம வந்து சேஃபா இருக்கணும், அது மட்டும் இல்லாம கை கழுவுறது, ஸோ வந்து சோசியல் டிஸ்டன்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஸோ வந்து பயங்கர அவர் பார்க்கறதுக்குமே ரொம்ப வந்து ஃபிட்டா, ஸோ வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலா தான் அவர் பார்க்கவே தெரியாரு. ஏன்னா ஒரு ஒரு மரணன்றது எவ்வளோ ஒரு ஈஸியா ஒரு எவ்வளோ டக்குன்னு வந்துடுது ஒரு ஆளுக்கு அப்படின்றது வந்து நேற்று அவரோட இறப்பு செய்தியை கேட்டதுக்கப்புறம் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் அவரோட ஆத்மா சாந்தி அடையவும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஆழ்ந்த இறங்கலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசகர்களே, விகடனின் அனைத்து இதழ்களையும் கட்டணமில்லாமல் ஒரு மாத காலம் வாசிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது.